நமக்கு இந்தி கூட்டணி வேண்டாம், எந்த காரணத்திற்கும் கூட நாம் இவர்களை நிராகரித்தாக வேண்டும், நாட்டிற்கு இவர்கள் பிரதானமான எதிரிகள். காரணம், இவர்களுக்குள்ள இன்னைக்கே ஒரு வேட்பாளர் தேர்வுல பிரச்சனை, விஜயன் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இன்னைக்கு பிரச்சனை, வயநாட்டுல பிரச்சனை, முழு கேரளாவில் பிரச்சனை, தமிழ்நாட்டிலும் இதே போன்ற பிரச்சனை. நேற்று பாருங்க, தெலங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சொல்றாங்க, சனாதன தர்மாவை பற்றி தவறாக பேசிய ராகுல், தவறாக பேசிய நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் மேல கைது செய்யப்பட்ட விட வேண்டும் என்று. இன்னைக்கு டிஎம்கே பதிலடி கொடுக்கறாங்க, இதை பத்தி சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஐயா, ஃபேஸ் 1 எலெக்ஷன் தமிழ்நாடு முடிந்த பிறகு இந்தி கூட்டணியுடைய இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி டேக் ஆஃப் மோட்ல இருந்து கீழே நிக்குதுங்க ஐயா. ஃபேஸ் 2ல இந்தி கூட்டணி ஃபங்க்ஷனிங்கே இல்ல, இன்னும் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு இருக்கு. தமிழ்நாட்டிலே இந்தி கூட்டணி இன்ஜின் ஃபெயிலியர், அதற்கப்புறம் செகண்ட் ஃபேஸ்ல நிச்சயமா அது ஒர்க் ஆகாது. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, கொல்லத்துல நாளே இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முறை கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணும். திரைத்துறையிலிருந்து முழுவதுமாக மக்கள் துறைக்கு வந்திருக்கிறாங்க, நமக்கு பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். கொல்ல மக்களோடு இருந்து ஊனோடு உறவோடு உயிரோடு ரத்தத்தோடு நாடியோடு நரம்போடு சதையோடு உங்களோடு இருந்து பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதனால் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு இந்த முறை நீங்கள் தாமரை சின்னத்துல லோட்டஸ் சின்னத்துல வாய்ப்பு கொடுத்து என்டிஏவுடைய கேண்டிடேட்டாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மணிவன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நம்மோடு இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான தலைவர்கள், மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கோபகுமார் அண்ணன் அவர்களுக்கும், பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சோமன் அவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் நன்றி தெரிவித்து, கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்து, அருமை சகோதரர் பிரணவ் அவர்கள் இளைஞரணியினுடைய தலைவர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள், நன்றி தெரிவித்து, சகோதரர்களை மறுபடியும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இவரை வரவே வேண்டாம் என்று நான் சொன்னேன். வராதீங்க, பிளீஸ் டோன்ட் கம் வித் மீ, டேக் கேர் ஆஃப் யுவர் ஐ, யூ பிளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஐ, கொல்லம் பீப்புள் வில் டேக் கேர் ஆஃப் யூ நான் சொன்னேன். கொல்லம் மக்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள், உங்களுடைய கண்ணத்தை மட்டும் கண்ணை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சொன்ன பேச்சு கேட்கல, நம்மோடு வந்திருக்கின்றார்கள் அருமை சகோதர சகோதரிகளே, அவரை பார்த்துக் கொள்ள வேண்டிய பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. உங்களை நம்பி இங்கே நின்று கொண்டிருக்கின்றார், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும் என்று நம்புகின்றார். நீங்கள் இது பாராளுமன்ற தேர்தல் என்பதை மறந்து விடாது, இது பஞ்சாயத்து தேர்தல் இல்லைங்க, இது அசம்பிளி தேர்தல் இல்லை, யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். பிரதம மந்திரியை பார்த்து நீங்க வாக்களிக்கணும், எந்த பிரதமர் வந்தால் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்து வாக்களிக்கணும். இந்த முறை மாற்று கட்சியில் இருந்தாலும் கூட கட்சியெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி என்டிஏவோடு அண்ணன் கிருஷ்ணகுமாரோடு கொல்ல மக்கள் நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அற்புதமான வாகன பேரணிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து, சுட்டரிக்கின்ற வெயில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் இதே மாதிரி மக்களை வாட்டி வைக்கிறாங்க, ஜூன் 4ஆம் தேதி அதுக்கு விடுதலை கிடைக்கும். இங்கேயும் ஜூன் 4ஆம் தேதி கம்யூனிஸ்டிலிருந்து கேரளா மக்களுக்கு விடுதலை கிடைக்கும், குறிப்பாக கொல்லம் மக்களுக்கு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஏப்ரல் 26ஆம் தேதி வாக்களிக்க செல்லும் பொழுது மாற்றத்திற்காக செல்லுங்கள், கொல்லத்தினுடைய வளர்ச்சிக்காக செல்லுங்கள், நரேந்திர மோடி அவர்களை வலிமைப்படுத்துவதற்காக செல்லுங்கள். உங்களுக்கான மக்கள் பிரதிநிதி, உங்களுக்காக பணியாற்ற வேண்டும் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.